பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் மகத்துவம் நிறைந்த நாமத்தினாலே உங்களை மனமார வாழ்த்துகிறேன். கடந்த காணொளிகளிலே விருப்பம் என்ற தலைப்பிலே நாம் கவனமாய் கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். பிலிப்பை 2:13 விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார் என்று கவனித்து வருகிறோம் அல்லவா? அது ஒரு மனித வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் ஏதின் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்து ஒரு விருப்பம், புசி புசிக்க வேண்டாம், புசி. அப்பொழுதுதான் ஆண்டவர் மனுக்குலத்துக்கு கொடுத்துருக்க ஒரு விருப்பம், நல்லது கெட்டதை, கெட்டதை தள்ளுகிற, நல்லதை விரும்புகின்ற அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான விருப்பத்தை தேவன் ஆதாம் ஏவாளுக்குள் கொடுத்து இருந்தார். அதை சத்து வஞ்சகத்தால் சீர்குலைக்கப்பட்டது. அந்த மனுக்குலத்தான் 4000 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு தேடி வந்து மனம் திரும்புங்கள் என்ற ராஜரீக மகத்துவத்தை மனிதனுக்குள்ளே விதைக்க ஆரம்பித்தார். அப்ப மனம் திரும்புங்கள் என்பதற்கு நீங்கள் ஸ்தோத்திரம், ஒரு விருப்பம். சிறவையிலே திரும்பிற்கு மனதா என்ன திரும்பு என்று எரேமியா 4:1 வாசிக்கின்றோம். கவனிங்கள், உலகத்தில் ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள், இதுவரைக்கும் சாதித்த சாதனையாளர்களை குறித்து ஆராய்ச்சி செய்தார்கள். ஓட்டப்பந்தயத்திலே பலவிதமான காரியங்களிலே உலக சாதனை படைத்தவர்களை குறித்து சரியாய் முறையாய் ஆராய்கிற போது சாதனை படைத்த அத்தனை பேருக்குள்ளும் அவர்கள் எதிரெல்லாம் சாதனை படைத்தார்களோ அதை அவர்கள் விருப்பப்பட்டு தெரிவு செய்தார்கள், விருப்பத்தோடு. இப்ப ஓட்டத்திலே ஒலிம்பிக் மண்டலத்திலே ஓட்டத்தை சாதித்தார்கள், அந்த ஓட்டத்தை அவர்கள் எவ்வளவு விரும்பினார்கள், புஸ்தகம் எழுதுவதை அவர்கள் எவ்வளவு விரும்பினார்கள். ஆகவே உலக சாதனையாளர்களிடத்திலேயே கண்டறிந்த ஒரு அற்புதம், யார் எதை முழு விருப்பத்தோடு செய்திருக்கிறார்களோ அவர்களே முழுமையாய் சாதிக்கிறார்கள். ஆகவே கவனிங்கள், சிலருக்கு எனக்கு கணக்கு பாடம் வரவில்லை என்று சொல்லுவார்கள், சயின்ஸ் வரவில்லை என்று சொல்வார்கள். அதையெல்லாம் இந்த சித்தாந்தத்தின்படி சிறிது யோசித்து பார்த்தோமானால் எதிலே நமக்கு விருப்பம் இருக்கிறதோ ஆர்வம் இருக்கிறதோ அது நமக்கு ஈஸியாக இருக்கும், எதிலே நமக்கு விருப்பம் இல்லையோ ஆர்வம் இல்லையோ அது நமக்கு கடினமாக இருக்கும். இதைத்தான் நம் வாழ்க்கையில் கண்டறிந்து வருகிறோம். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், எது நமக்கு பிடிக்கலையோ அதை குறித்து நம்முடைய விருப்பம் எப்படி இருக்கிறது, எதையாவது சாதிக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் அனல் போல தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதா, அல்லது அரைகுறை விருப்பமாக இருக்கின்றோமா, அது எதையும் முழு விருப்பமாய் விரும்புகின்றோமா என்பதை குறித்து சிந்தித்து ஆராய வேண்டும். அப்போ ஆண்டவர் எதற்காக மனிதனுக்குள்ளே விருப்பத்தை உண்டாக்குகிறவராக இருக்கின்றார்? கவனிங்கள், மனிதனுக்குள்ளே விருப்பத்திலே 2 வகையான விருப்பங்கள், நன்மையான காரியங்கள், தீமையான காரியங்கள். அப்ப யாக்கோபு நிருபத்திலே யாக்கோபு என்ன சொல்லுகிறார், நன்மையான எந்த ஜீவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நன்மையான ஈவுகள், நன்மையான விருப்பங்கள், உலகத்தில் எவைகளெல்லாம் நன்மையான ஈவுகளாய் விருப்பங்களாய் உங்கள் மனதில் தோன்றுகிறதோ அவைகளெல்லாம் பரலோகத்திலிருந்து பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சத்தியம் சரியாய் நமக்கு போதிக்கிறது அம்பானவர்களே. அப்படியானால் தீமை யோசித்து பாருங்கள், தீமை எங்கிருந்து வருகிறது, பாதாளத்திலிருந்து வருகிறது.
நன்மையெல்லாம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறதானால் தீமை பாதாண்டு வருகிறது. இப்ப தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லுகிற முதல் தீமை என்பது முதலாவது பெருமை அகந்தை தீயவழி புரட்டுவாய்தாய். அந்தகார ஆவி கவனிங்கள், ஸ்தோத்திரம், தேவ தூதவனாய் படைக்கப்பட்டவன் காப்பாற்று அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், ஏசாயா புஸ்தகம் 14 12 முதல் வாசிக்கின்ற போது, நான் வானத்துக்கு மேலே ஏறுவேன், நான் உன்னதமான ஒரு கொப்பாவேன், வடபுறங்குளத்து ராஜசோதரம் அங்கு சிங்காசனமிட்டு வீற்றிருப்பேன் என்ற ஒரு பெருமை. யாருக்கு ரோதமான பெருமை? வானத்தையும் பூமியும் படைத்தவருக்கு ரோதமான பெருமை. நான் உன்னதமான கொப்பாவேன் என்கிற ஒரு பெருமை அவனுக்குள்ளே எழும்பினது அல்லவா? யோசித்து பாருங்கள், அவனே அவரை உன்னதமானவன் என்று சொல்லுகிற போது, உன்னதமானவர் என்றால் ஒப்பற்றவர், நிகரற்றவர், நீதிபரர், சத்தியபரர், ஒரு கீடானவர், இணையானவர், ஒருவரும் இல்லை என்று சரியான முறையான அர்த்தம். அப்ப எப்படி இவனால் உன்னதமான கொப்பாக வேண்டும்? அவர் சிருஷ்டி கர்த்தன், சிருஷ்டி. அப்ப சிருஷ்டி கர்த்தருக்கு எப்படி சிருஷ்டி ஒப்பாக முடியும்? அதுதான் பெருமை, அதுதான் அகந்தை, அதுதான் தீய வழி. புரிந்து கொண்டீர்களா? அது உலகத்தில் யாருக்கும் இந்த பெருமையோ அகந்தையோ தீய வழியோ சோத்திரம் எழும்புமானால் அது பாதாளத்திலிருந்து வருகிறது என்ற அர்த்தம். தாழ்மை, அன்பு, இரக்கம் இப்படிப்பட்ட சிந்தனைகள் விருப்பங்கள் உங்களுக்குள் மேலோங்குமானால் அது பரலோகத்திலிருந்து பிதாந்து இறங்கி வருகிறது என்ற அர்த்தம். ஆக கவனிங்கள், பாதாளத்திலிருந்து பெருமையும் அகந்தையும் புறப்பட்டு வரும், பரலோகத்திலிருந்து தாழ்மையும் இரக்கமும் புறப்பட்டு வரும். ஆக இதை இவைகளில் தான் நீங்கள் சரியாய் முறையாய் ஞானத்தோடு சிந்திக்க வேண்டும். எனக்குள் வருகிற சிந்தை தாழ்மையின் சிந்தையா, எனக்குள் வருகிற சிந்தை அகந்தையின் சிந்தையா, பெருமையின் சிந்தையா? அப்ப பெருமையான அகந்தையான சிந்தனை நமக்குள் வருமானால் இது பாதாளத்திலிருந்து இறங்கி வருகிற, பாதந்து ஏறி வந்து எனக்குள் வருகிறது. ஒரு தாழ்மை, பொறுமை, அன்பான சிந்தனை உங்களுக்குள் உருவாகுமானால், விருப்பம் உருவாகுமானால் இது பரலோகத்தின் தெய்வத்தில் இறங்கி வருகிறது என்று நீங்கள் உள்ளூர உணர்ந்து அதுக்கு ஏற்றபடி சோத்திரம். அப்ப புரிந்து கொள்ளலாம் அல்லவா? தாழ்மையா பெருமையா? அப்ப தாழ்மை என்றால் சோத்திரம் பரத்திலிருந்து வருகிறது, பெருமை என்றால் பாதாளத்தில் இறங்கி வருகிறது. இவைகளிலே தேவனை பிள்ளைகள் கவனமாய் கருத்தாய் சிந்தியுங்கள், யோசியுங்கள். சோத்திரம் விழிப்பாயிருங்கள். கர்த்தவர்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த காணொளியிலே மீண்டும் சந்திப்போம். என்ன பிரியமானவர்களே, தேவ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தம்மை தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.